ஹே கைஸ், வாட்ஸ்அப். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சில முக்கியமான வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் மற்றும் நேஷ்னல் பார்க்ஸ், இவங்க இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த டாபிக் வந்து எது எது கூட ரிலேட் ஆகிருக்கு, அதாவது நம்ம சிலபஸில் எதில் எதில் ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜியாகிரஃபியில் வரும். ஜியாகிரஃபியில் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வரும். என்விரான்மெண்ட்டில் இந்த டைரெக்டாகவே வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் நேஷ்னல் பார்க்குங்கிற டாபிக் என்விரான்மெண்ட்டில் டைரெக்டாகவே இருக்குது, அதுவும் வரும். சரிங்களா? இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இம்பார்ட்டண்ட்டான சில நேஷ்னல் பார்க்ஸ் ப்ளஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து முதுமலை நேஷ்னல் பார்க்கம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. சரிங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னா, ட்ரைஜங்ஷன் ஆஃப், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மூணு ஏரியாவும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல வந்து முதுமலை நேஷ்னல் பார்க் இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகுர்த்தி நேஷ்னல் பார்க். இந்த முகுர்த்தி நேஷ்னல் பார்க் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் இருக்க ஃப்ளோரா அண்டு ஃபானாஸ், அதாவது தாவரங்கள் விலங்குகள்லாம் வந்து இதில் வந்து ஹிமாலயன் ரீஜனுக்கு ரிலேட்டடாக இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஹிமாலயன் ரீஜனுக்கு ரிலேட்டடான விலங்குகளும் தாவரங்களும் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், முகுர்த்தி நேஷ்னல் பார்க். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க். அதாவது இந்த கிண்டி நேஷ்னல் பார்க் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் வெஜிடேஷன் இங்கே வந்து இருக்குது. சரிங்களா? ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் வெஜிடேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் நேஷ்னல் பார்க். இது என்ன இம்பார்ட்டன்ஸ், அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், இது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுதான் ஃபஸ்ட்டு மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் தான். சரிங்களா? அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பயோஸ்பியர் ரிசர்வ். அதுக்கப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி நேஷனல் பார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அண்ட் நேஷனல் பார்க். சரிங்களா? இப்போது இந்த அஞ்சு இடமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம எக்ஸாமில் மெயின்ஸில் எழுதுறதுக்கோ இல்லை ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டினை எலிமினேட் பண்ணுறதுக்கோ இல்லை டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், மன்னாறு மற்றும் முதுமையிலும் மூக்குத்தி போட்டிருக்கும் குண்டி இருவரும் இந்திரா காந்தியை சந்தித்தனர். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், மன்னாறு மற்றும் முதுமையிலும் மூக்குத்தி போட்டிருக்கும் குண்டி இருவரும் இந்திரா காந்தியை சந்தித்தனர். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும், மன்னாருங்கிறது மன்னார் மரைன் நேஷ்னல் பார்க், கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் நேஷ்னல் பார்க். முதுமையில் அப்படிங்கிறது முதுமலை நேஷ்னல் பார்க், முக்குத்தி நேஷ்னல் பார்க். குண்டி அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் கிண்டி நேஷ்னல் பார்க். இந்திரா காந்திங்கிறது இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க். சரிங்களா? ஈஸியாக இருக்கா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஸ்டெப்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நம்மளும் வீடியோவாக பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சூர்யா அகாடமி, பை பை.